இப்ப நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கணும், சிபிசிஐடி விட்ட இடத்திலிருந்து வழக்கை தொடருவார்களா அல்ல பிகினிங்ல இருந்து தொடருவார்களா அப்படின்னு நீங்க என்ன கேட்கணும்? எஸ், தி ஆன்சர் இஸ் மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர் பதியப்படும். என்னது இது? ஏற்கனவே எஃப்ஐஆர் தான், ரெண்டு எஃப்ஐஆர் போட்டேன்னு சொன்னார் சிபிசிஐடி ஐஜி சங்கர் அவர்கள். எஸ், மறுபடியும் சிபிஐ ஆல் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். பதிவு செஞ்சிட்டு ஏற்கனவே அரெஸ்ட் ஆன இந்த போலீஸ் அயோக்கிய பசங்க இருக்கான் பாருங்க, தமிழக காவல்துறைக்கே கலங்கம் ஏற்படுத்திய தமிழக முதல்வர் தான் போலீஸ் மந்திரி, அவருக்கே கலங்கம் ஏற்படுத்திய இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்கான் பாருங்க, அயோக்கிய பயலுவ யார் யாரு? ஆய்வாளர், ஆய் போற இடத்துல லத்திய சொல்லிக்கான் பாருங்க, ஸ்ரீதர் தந்தைக்கு முன்னால மகனை நிர்வாணப்படுத்தி, மகனுக்கு முன்னாடி தந்தையை நிர்வாணப்படுத்தி அடிச்சு கொலை பண்ணான் பாருங்க, பாலகிருஷ்ணன், ரவி கணேஷ், முத்துராஜ், முருகன், இவர்கள் எல்லாம் வந்து வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சிபிஐ வந்து நோட் கொடுக்கணும் சிபிசிஐடிக்கு. சிபிசிஐடி அதை வந்து அந்த லேர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா புது எஃப்ஐஆர், இந்த எஃப்ஐஆர் வந்து இது முடிஞ்சு போச்சு. இதான் இந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் உடைய நிலைமை என்ன ஆகுது? டெட். அப்ப இவர்கள் மறுபடியும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். இதான் நிலைமை. அப்ப ஒருவேளை அவங்களை வந்து இந்த எஃப்ஐஆர் பரீட் ஆனதுனால வெளியில் வந்தா மறுபடியும் சிபிஐ அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அதனால அவரை வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிற நோட்டை கொடுப்பாங்க. அப்புறம் ஆரம்பத்திலிருந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைலில் அவங்க பாணியில் விசாரணை தொடங்குவாங்க. இதான் சிபிஐ கேஸ் அவங்கள்ட்ட ஒப்படைச்ச விகிதம். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ரிமாண்ட் பண்ணி அவங்க கஸ்டடி எடுத்து, இல்லை இந்த ரிமாண்டையே அவங்க கன்வெர்ட் பண்ணி அதில் கஸ்டடி எடுக்கணும். இப்போ ரிமாண்ட் பண்ணது வேற கிரைம் நம்பர் இல்லையா, அது லேர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இப்ப சிபிஐனா சிபிஐக்கு தனி கூட்டு இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. அப்ப சிபிஐ கூட்டு தான் ரிமாண்ட் பண்ண முடியும், அதுக்கு தனி கிரைம் நம்பர். அப்ப ஏற்கனவே செய்யப்பட்ட ரிமாண்ட் வந்து இன்ஃபெக்சுவஸ் ஆகிடும். பல விஷயங்கள் இதுல இருக்கு. இதுல பொதுமக்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா ஆரம்பத்திலேருந்து அவங்க விசாரிப்பாங்க, சிபிஐ புலன் விசாரணை ஆரம்பத்திலேயே விசாரிப்பாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உடனடியாக டெல்லி சிபிஐ வெப்சைட்ல அட்ரஸ் எடுத்துட்டு, அதே மாதிரி சென்னை சிபி அட்ரஸ் ஜாயிண்ட் ஆர்டர் எடுத்துட்டு, இந்த பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பெனெக்ஸ் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பணும். மெயினான பாயிண்ட் இது. அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி இவங்க கம்ப்ளைண்ட் அனுப்பணும். திரு டைரக்டர், சென்ட்ரல் ப்ரூ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நியூ டெல்லி அட்ரஸ் பண்ணணும். ஜாயிண்ட் டைரக்டர், சென்ட்ரல் ப்ரூ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச், ரீஜினல் ஆஃபீஸ், அதெல்லாம் வெப்சைட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா வரும். அதை எடுத்து நீங்க ரீஜினல் சிபிஐ சென்னைன்னு போட்டாலே எல்லாம் வந்துடும், சிபிஐ டெல்லின்னு போட்டால் அட்ரஸ்லாம் வந்துடும். கான்டாக்டில் போட்டு நீங்க கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக எழுதணும். ஒரு அட்வொகேட்டை வச்சு தான் கம்ப்ளைண்ட் எழுதணும், திறமையான ஒரு அட்வொகேட், கிரிமினல் சைடில் சிறந்த ஒரு அட்வொகேட். இப்போ கோயில்பட்டு சைட்லலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மிஸ்டர் நடராஜ் ஐயர் அப்படிம்பாங்க, நான் ரெஃபர்லாம் பண்ணல, அவர் இல்லை இஸ் நோ மோர். அந்த மாதிரி கிரிமினல் லால எக்ஸ்பர்ட்டான ஒரு அட்வொகேட்டை வச்சு கம்ப்ளைண்ட்டை இன்ச்சு இடுக்கு இல்லாமல் எழுதணும். அதற்கப்புறம் சாத்தாங்குளத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாருமே தனக்கு தெரிந்ததெல்லாம் வந்து சிபிஐக்கு லெட்டர் மூலமா எழுதி அனுப்பணும், போஸ்டல்லையும் அனுப்பலாம். ஏன்னா எப்படி ஒன் ஆர் டூ டேஸ்ல டெலிவரி ஆயிரும்.
பேன் போயிட்டு இருக்கு, போஸ்ட்லான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயங்களை பத்தி தெரியுமோ அவர்கள் அனைவரும் அங்க அனுப்பணும். அதே மாதிரி அந்த மதுரை ஹானரபிள் பெஞ்சில் பெண்டிங்ல இருக்கிற WP நம்பர் 7042 of 2020 இந்த பாதிக்கப்பட்டவர்கள் துணை மனு ஒன்று தாக்கல் பண்ணணும், WMP தாக்கல் பண்ணணும். இப்ப வழக்கு வந்து ஹானரபிள் CM ஆஃப் தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி அவர் உத்தரவு பேரில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவாசம் சென்று அவர் வேண்டுகோளை உள்துறை அமைச்சர் ஏற்று CBI டைரக்டர்ஸும் வழக்கு ஒப்படைச்சிட்டாரு. அதனால புதுசாக தான் FIR போடுவாங்க, பழைய FIR வந்து இன்ஃபெக்சுவஸ் ஆகிடும், அதாவது பயனற்றதாகிடும். அதனால் அந்த பழைய FIR வந்து தூத்துக்குடி JM லேனர் JM ஹேமா ரிமைண்ட் பண்ணது தான் இப்போ அவங்க உள்ளே இருக்காங்க. புது FIR கூட CBI கொடுத்தா மறுபடியும் அவங்களை ரிமைண்ட் பண்ணணும். அந்த நடவடிக்கையெல்லாம் நடைபெற வர இந்த அக்யூஸ் வந்து வெளியில் விட்டால் வந்து இவங்க மறுபடியும் இந்த குற்றம் தான் பண்ணுவாங்க, இவங்க வந்து அப்சண்ட் ஆயிடுவாங்க, இவங்க தற்கொலை செய்து கொள்வதற்கு ஆபத்து இருக்கு, அதனால் இவர்களை வெளியில் விடாதீர்கள் என்று ஒரு WMP மனு ஒன்று தாக்கல் பண்ணாதான் அதை ஹைகோர்ட் பரிசீலனை எடுத்து உத்தரவு பிறப்பிப்பாங்க. ஏன்னா வெளியில் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் கதை. அதுக்கு தான் என்ன சொன்னேன், அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ 1 year வர முடியாது. அந்த Act 14 டிடென்ஷன் ஆர்டர் வந்து ஹைகோர்ட்டால் ரத்து செய்யப்படுற வரைக்கும் வெளியில் வர முடியாது. மினிமம் ஒரு 3-4 months ஆகும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வைக்கலை. அதனால் CBI வந்து மறுபடியும் ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் இவங்க வெளியில் வர வாய்ப்பு உள்ளது. நோட் கொடுப்பாங்க, வெளியில் விடக்கூடாது. இது வந்து பாதிக்கப்பட்ட ஃபேமிலி தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க சும்மா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே நம்பிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் இப்போது இருக்கின்ற நிலைமை. எனவே புதியதாக ஒரு CBI FIR பதியப்பட்டு அவங்க அக்யூஸ் யாரும் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு போல் கம்ப்ளைண்ட் வேணும். அதனால் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஜெயராஜ் பெனிக்ஸ் டாட்டர்ஸ் ஒய்ஃப் அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டை லாட்ச் பண்ணணும் CBIக்கு. ஆரம்ப கட்டத்தில் என்ன விசாரணை தொடங்குவாங்க CBI. அப்போ CBI கூட்டம் அவங்க ரிமாண்ட் பண்ணணும். வெளியே அவங்க வரல அப்படின்னா அந்த CBI FIR-ல இந்த CBI கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டரை வாங்கி போய் அங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணி ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட், அது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரொம்ப அவேராக அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கன்சிடர்ட் வியூ. நன்றி, வணக்கம்.